ஸ்ரீ மகா குருபியோ நம ஹரி ஹி ஓ ஜெம் நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள் இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய எம்மிடமும் நம்மிடமே நிகழ்ச்சிக்கு செல்வோம்

சிக்ஷக்டி அதாவது ஞானத்தின் ஸ்வரூபமாக ஞானமே ஒரு சக்தியாக இருந்ததுன்னா எப் நம்ம வந்துட்டு ஞானத்தை மட்டும் ஒரு ஐஸ்வர்யம் அப்படின்னு ஒரு சொல்கிறோம் ஐஸ்வர்யம் அப்படின்னு சொன்னால் நம்ம இப்போது ஐஸ்வர்யம் சொல்லும்போது நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வரது பணம் தான் ஆனால் பணம் மட்டும் ஐஸ்வர்யம் கிடையாது லக்ஷ்மி கிட்டே போய்ட்டு பணம் மட்டுமா கேட்போம் நல்ல அறிவும் கேட்போம் நல்ல ஞானமும் கேட்போம் அதனால் லக்ஷ்மியே வந்து ஞானத்தை தரா லக்ஷ்மியின் ஸ்வரூபமாக இருப்பவர்கள் நம்மளோட லலிதா தேவி அதனால் லலிதா தேவியும் லக்ஷ்மியும் வேறு கிடையாது அதனால லலிதா தேவி நம்மளுக்கு ஞானம் அப்படிங்கிற சக்தியை தரா ஞானம் அப்படிங்கிற சக்தியை தர லலிதா தேவிக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்கிறோம் சித் சக்தி சேதனா ரூபா ஞானத்தின் ஸ்வரூபமாக இருக்காள் அந்த ஞானத்தை நம்மளுக்கு சக்தியாக தரா ஜடசக்தி ஜடாத்மிகா நம்மளுக்கு வீரத்தையும் தைரியத்தையும் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா க கவலைகள் கஷ்டங்கள் துயரங்கள் எல்லா எல்லாத்துலேயும் மீண்டு வரத்துக்கான சக்தியை தரா தைரியத்தை தரா ஜடசக்தி ஜதாத்மிகா காயத்ரி வியாக் சந்தியா அதாவது காயத்ரி தேவியின் சொரூபமா இருப்பவள் நம்ம லலிதா தேவி காயத்ரி தேவி யார் அப்படின்னு கேட்டா அவளா வந்து வேத மாட்டா அதான் வேதங்கள் எல்லாமே காயத்ரி தேவிக்குள்ளான் தோன்றிருக்கிறது இல்லைன்னா வேதங்கள் எல்லாம் நம்மளுக்கு தந்தவள் காயத்ரி தேவி தான் வேதம் தந்த லலிதா தேவிக்கு நமஸ்காரம் அப்படின்னு வந்து சொல்றோம் காயத்ரி வியாகத் சந்தியா விஜபிருந்த பிருந்த அதாவது மனிதர்கள் அசுரர்கள் மிருகங்கள் பக்ஷிகள் இந்த மாதிரி என்னென்ன உயிரினங்கள் இருக்கோ எல்லாத்தாலும் வழிபடப்படுற ஒரு தேவி லலிதா தேவி அதனால் அப்படிப்பட்ட லலிதா தேவிக்கு நமஸ்காரம் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறோம் இந்த ஸ்லோகத்திற்கு உண்டான விளக்கம் இதுதான் இப்போ நம்ம நேற்றைய தினத்தின் கடையின் தொடர்ச்சியை காணலாம் என்ன ஆறுனா ஆதித்யனோட சூரிய பகவானோட லோக்கத்தில் சூரியனே அந்த ஆதித்தியனையே புகழ் படியாக ஒரு பக்தன் இருக்கான் ஆனால் பக்தன் வந்து முக் முக்தி அடைஞ்சிட்டு ஒரு சகச நாமாவளியை உருவாக்குறான் நாமாவளியை ஏழுறான் ஆயிரத்தெட்டு நாமங்கள் ஏழுறான் சூரியனுக்காக ஆடித்தனுக்காக அதை கொண்டு போயிட்டு ஆடித்தன்கிட்டையும் வாசிக்க ஆரம்பிக்கிறான் சொல்ல ஆரம்பிக்கிறான் இதை கேட்டு ரொம்ப மகிழ்ச்சி அடையிறான் நம்மளோட ஆடித்தன் அதுக்கப்புறம் என்ன ஆறுனா இந்த ஆயிரத்தி எட்டு நாமங்கள் வந்து முழுசாக முடியல ஒரு சில நாமாவளி முடிஞ்சதுக்கு அப்புறம் அண்டக்காரத்வேஷா அப்படின்னு ஒரு நாமட்ட சொல்கிறேன் ஆதித்தனா பாட்டு இந்த அண்டகாருவேஷா அப்படின்னா என்ன அப்படின்னா இது ஒரு சமஸ்கிருத வார்த்தை இதுக்கு என்ன அர்த்தம்னா அண்டக்கார அண்டக்கார அப்படின்னு சொன்னால் இருட்டு இருள் அப்படின்னு அர்த்தம் துவேஷகா அப்படின்னு சொன்னால் எதிரி அப்படின்னு அர்த்தம் யார் அண்டக்காரனுக்கு அதாவது யார் இருட்டுக்கு யார் இருளுக்கு எதிரியோ அவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் இந்த பக்தன் இதை கேட்டுட்டு இருந்த ஆடித்தனுக்கு பொருட்களை கோபம் வர ஆரம்பிக்கிறது ரொம்ப ஆச்சரியப்படுறார் அவர் நான் வந்து இருளுக்கு எதிரின்னு சொல்லலாம் அது தப்பில்லை ஆனா இருள் என் எடிரியா இருக்கு என் எடரி யாரா இருந்தாலும் எல்லாரும் வம்சம் ஆயிடுவா எனக்கு எதிரியே யாரும் இருக்கக்கூடாது ஏன்னா என்னை எதிர்க்கிறதுக்கே எல்லாருக்கும் பயம் வரணும் அப்படிப்பட்ட தைரியமான வீரமான என்னை எதிர்க்கிறதுக்கு இருள் அப்படின்னு ஒருத்தன் இருக்கான் அண்டக்காரன் அப்படின்னு ஒருத்தன் இருக்கான் அவன் இன்னும் உயிரோடு இருக்கானா அவன் உயிரை நான் எடுக்க போறேன் அவன் அழிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான் நம்மளோட சூரியன் அவருக்கு என்ன கோபம்னா அவருக்கு எடிரி இருக்கலாம் ஆனால் அந்த எதிரியே அவருக்கு தெரிஞ்ச உடனே இவன் தான் நம்ம எடிரி அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவனை வந்து வீழ்த்திடணும் சப்போஸ் அந்த மாதிரி வீழ்த்தாம இந்த மாதிரி எடரி வெளியில சுட்டிட்டு இருக்கான் அவன் தான் வந்து ஆடு சின்ன எடிரின்னு தெரிஞ்சிட்டனா அவருக்கு அவமானம் ஆயிடும் ஏன்னா சூரிய பகவானுக்கே ஒரு எடிரி இருக்கான் அவனையே சும்மா விட்டுட்டார் நம்மள எப்படி காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு பக்தர்கள் மனசுல சலனம் உண்டாகும் அதனால நான் இந்த இருல வந்து தோக்கடிப்பேன் இந்த இருட்டு தோக்கடிப்பேன் அப்படின்னு சொல்றாள் நம்மளோட சூரியன் அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அந்த இருள அவர் டோக் நாளைய தினம் பார்க்கலாம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்